ஹாய் கைஸ், நம்ம சேனலில் பார்த்தோம்னா ஆன்லைனில் எப்படி ஜென்யூனான நல்லா பணம் சம்பாதிக்கிறது, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்களை எப்படி அச்சீவ் பண்ணுறேன், ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன்னா, என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் எப்படி க்ரோ பண்ணுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட டிப்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் யூடியூபர், அதாவது தமிழில் ஃபேமஸ் யூடியூபர் மதன் கௌரி, அவர் பார்த்திங்கன்னா இப்போ 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் மேலே போயிருக்காரு. அவர் எப்படி வந்து அந்த 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்து அச்சீவ் பண்ணார்ன்ற விஷயத்தையும், அந்த அவர் யூஸ் பண்ண கான்செப்ட், அதாவது அவர் என்னென்ன யுக்தியெல்லாம் பயன்படுத்தினார்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த யுக்தியில் வந்து உங்களுடைய யூடியூப் சேனல்ஸ், உங்களுடைய யூடியூப் வீடியோஸ்க்கு வந்து இந்த யுக்தியில் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் அவர் மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூடியூபர் ஆக முடியும். அதுதான் இந்த வீடியோவில் அவருடைய சக்ஸஸ், அவர் என்னென்ன பண்ணார் அதை பற்றி இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன் அவரை பற்றி பேசுகிறேன்னா, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தமிழில் தான் யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். ஸோ ஒரு தமிழில் ஒரு ஃபேமஸான யூடியூப் பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் அவருடைய சக்ஸஸ்க்கான சீக்ரெட்டு, ப்ளஸ் அதை எப்படி நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு அந்த வீடியோ சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்க, உங்களுடைய சேனலை க்ரோ பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு மதன் கௌரிட்ட இருக்க ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா கன்சிஸ்டன்சி மீன்ஸ் அவர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி டெய்லி ஒரு வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிடுவார். அதாவது அவருடைய இது வந்து டெய்லி ஒரு வீடியோஸ், இன்கேஸ் நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் வீடியோஸ் போஸ்ட் பண்ணால், நீங்கள் அவர் மாதிரி நீ எவ்வளோ பெரிய பிஸியாக இருந்தாலும் சரி அவ்வளோ வாரத்தில் ஒரு நாள் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய டைம் பீரியட் வந்து அந்த 2 நாளைக்கு ஒரு தடவை போஸ்ட் பண்ணணும், வாரத்தில் ஒரு நாள் போஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி எந்த டைம் பீரியடாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த டைம் பீரியடில் வந்து நீங்கள் ரெகுலராக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கன்சிஸ்டன்சி நான் மதன் கௌரிட்ட வந்து மெயினாக கற்றுக்கிட்டது இந்த கன்சிஸ்டன்சி தான். அவர் வந்து எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி எவ்வளோ இருந்தாலும் சரி டெய்லி ஒரு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிடுவார். நீங்கள் இந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா இருக்கிற வச்சு ஸ்டார்ட் பண்ணுறது. நான் மதன் கௌரியை பார்த்துருக்கேன் நிறைய நேரங்களில், அவர் பின்னாடி பார்த்துருக்கேன் நியூஸ் பேப்பரை ஒட்டி வச்சுட்டு வீடியோ எடுப்பார். அவர் மொபைலில் தான் ஆரம்பத்தில் வீடியோ எடுத்திருக்காரு. அவர்கிட்ட மைக் உடலாம் பேசியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் சரியில்லை, இந்த மைக் என்கிட்ட இல்லை, இந்த மொபைல் என்கிட்ட இல்லை, இந்த மாதிரி காரணம் சொல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு இது பண்ணுங்கள். அதான் மதன் கௌரிட்ட செகண்ட் விஷயம். மூணாவது என்னென்னா அவர் வந்து கண்டென்ட்டில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவார். கண்டென்ட் மீன்ஸ் அவர் வந்து உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி என்கிட்ட ஃபோன் இல்லை, மைக் இல்லை, பேக்ரவுண்ட் இல்லை, இந்த மாதிரியான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணாமல் அவருடைய கண்டென்ட், அவர் என்ன விஷயங்கள் பேசுகிறாரோ அதை வந்து கரெக்டாக டெலிவரி பண்ணணும், அந்த கண்டென்ட்டில் தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணுவார். நீங்களும் பார்த்தீங்கன்னா இனிமேல் எந்த ரிலேட்டடாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியாது, அந்த கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் சரியில்லை, அது சரியில்லை, அந்த மாதிரி விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணால் உங்களோட ஃபுல் ஃபோக்கஸை கண்டென்ட்டில் வைங்க. அண்டு ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்க ஒரு பெஸ்ட் குவாலிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் டாப்பிக்கையும் பேசுவார், எவர்கிரீன் டாப்பிக்கையும் பேசுவார். ட்ரெண்டிங் டாபிக் மீன் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணிக்காங்கன்னா அதை ரிலேட்டாக பேசுவார், இல்லை இந்த ராஜராஜ சோழன், இல்லை தமிழ்நாட்டில் 10 பிளேஸ் மர்மமான பிளேஸ் தான், 10 ஃபேமஸான பிளேஸ், இந்த மாதிரி எவர்கிரீன் டாபிக் சொல்லலாம், இந்த மாதிரி கலந்து கலந்து பேசுவார். நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, நீங்கள் இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் குக்கிங் ரிலேட்டட் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னா சேம் ஒரே வெரைட்டி ஆஃப் குக்கிங்கே பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு வீடியோஸ் வந்து மேக் பண்ணலாம், அதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். அதுக்காண்டி உங்கள் நிச்சயம் விட்டு போகணும்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸாக நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் ஃபைனல் பார்த்தீங்கன்னா மதன் கௌரியோட ஆரம்பகட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோ திக்கி திணறி, அதாவது அந்த பேச்சு வந்து இப்போ அவரோட வீடியோஸ் பாருங்கள் நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசுவாப்பில், பட் பிகினிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவரோட வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்கி திணறி அந்த மாதிரி தான் பேசுவார். அவர் பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திக்காமல் பேசுகிறாரு. நிறைய யூடியூபர்ஸ் என்ன இதாக ஒரு பிரச்சனை, அவங்களோட ஃபஸ்ட் வீடியோஸில் அவங்க திக்கி பேச விட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து அப்போ நம்மளுக்கு திக்கி தான் பேசுன்னு சொல்லிட்டு அதை வந்து குவைட் பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணாதீங்க, நீங்கள் முதல் சில விஷயங்கள் வந்து திக்கி திணறி தடுமாறி அந்த மாதிரி வந்து கடைசியில் தான் அந்த இது இதை அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் எடுத்த உடனே நான் திக்காமல் பேசணும் திணறாமல் பேசணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து சக்ஸஸ் பண்ணவே முடியாது. அண்ட் ஃபைனல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமஸ் யூடியூபர் நான் சொன்ன மதன் கௌரி வச்சுருக்காரு, ஒரு 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு, நம்ம எடுத்த உடனே நம்ம அவரோட கம்பேர் பண்ணுறது, பெரிய சேனலில் கம்பேர் பண்ணுறது, தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதாவது மதன் கௌரியே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோஸ் யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு 8 மாதம் வரைக்கும் அவருக்கு அந்தளவுக்குலாம் வியூஸ் போகல, சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிற்கிறதால. ஒன்ஸ் அவர் கன்சிஸ்டன்ஸியாக வீடியோஸ் போட்டு அந்த 8 மாதத்துக்கு அப்புறம் தான் அவர் வந்து சப்ஸ்கிரைபர் நிறையா பார்த்தாங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே ஒரு பெரிய யூடியூபரோட கம்பேர் பண்ணாமல் நீங்களும் தொடர்ச்சியாக வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருந்தேன்னா 1 இயர்லேயோ 2 இயர்லேயோ இல்லை 8 மந்த்லேயோ 2 மந்த்லேயோ கூட உங்களோட சப்ஸ்கிரைபர் வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ நீங்கள் கன்சிஸ்டன்ஸியாக குவாலிட்டியான வீடியோஸ் மேக் பண்ணிகிட்டே இருந்தேன்னா கண்டிப்பாக உங்களால் சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூஸில் இதே பண்ண முடியும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி ஒரு பெரிய யூடியூபரோட உங்களை கம்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அடுத்தடுத்து இந்த மாதிரி போகவே முடியாது. நம்ம சேனலில் பார்த்தோன்னா ஆன்லைனில் எப்படி ஜென்யூனான பணம் சம்பாதிக்கிறது, ப்ளஸ் யூடியூப் சேனல் க்ரோ பண்ணுறது, இந்த மாதிரி வேலையபுளான டிப்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு சொன்னேன். கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோ சொன்னால் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.